வணக்கம். இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லண்டனில் மர்ம நபர் ஒருவரை சுட்டுக் கொன்ற போலீசார் விசாரணைகள் தீவிரம். சீன நிறுவனத்துடன் இந்தியாவினுடைய ஸ்ட்ரோவானது புதிய ஒப்பந்தம். நாடு கடந்த பாராளுமன்றம் ஆப்கான் பெண் எம்பிக்கள் அமைக்க திட்டம். வன்புணர்வுக்குள்ளாகும் பழங்குடியின பெண்கள் சீன அரசுக்கு எதிராக ஐநா குற்றச்சாட்டு. இந்தியாவின் மணிப்பூரில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் திரும்ப பெறப்படும் காங்கிரஸ் வாக்குறுதி. கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு நடுவே ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொண்ட ஏராளமான மணமக்கள். சுவிட்சர்லாந்தில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திபெத்திய பெண்கள் வெளியேற்றம். நீர்மின் திட்டங்களால் பாதிக்கும் மேற்பட்ட ஜக்குவார்கள் அழிந்துள்ளதாக தகவல். இந்தியாவில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க விரும்புவதாக பாகிஸ்தான் மீது ராஜ்நாத் குற்றச்சாட்டு. காஷ்மீரில் இரு காவலர்கள் கொல்லப்பட்டதற்கு லஷ்கர் இ தொய்யா தீவிரவாதியும் அவருக்கு உதவிய உள்ளூர்வாசிகளும். போர்பந்தர் பகுதியில் இரண்டு புறாக்களில் பொருத்தப்பட்ட உளவு கருவிகள் உளவுக்காக அனுப்பி வைக்கப்பட்டதா என பரிசோதனை. அதிக தொலைவு செல்லும் பினாக்க ஏவுகணைகளை வெற்றிகரமாக செலுத்தி சோதனை. ஜப்பானில் நிலநடுக்கம் ரிச்டர் அளவில் 5 பதிவு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் தலைநகரான லண்டனில் கெங்சிங்டன் அரண்மனை அருகே அடையாளம் தெரியாத மர்ம நபரை போலீசார் சுட்டுக் கொன்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. லண்டனில் கெனிங்ஸ்டோனில் உள்ள மார்லியோ சாலையில் உள்ள வங்கி மற்றும் புத்தக தயாரிப்பு பகுதியில் மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியுடன் வந்து அங்கிருந்த பின்னர் வெளியேறியுள்ளார். இதுகுறித்து போலீசாருக்கு உடனடியாக தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து ஆயுதமேந்திய போலீசார் நடத்திய தீவிர சோதனையின் பின் 15 நிமிடங்களுக்குள் குறித்த நபரின் வாகனமானது கெனிங்ஸ்டன் சாலை மற்றும் அரண்மனை கேட் சந்தியில் இருப்பதை கண்டுபிடித்து போலீசார் தடுத்தார்கள். இதன்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்த நபர் சார்பான செய்திகளை அறிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமைக்கான காரணம் இடையில் நடந்தது என்ன என்பது குறித்த எந்தவிதமான விவரங்களும் இதுவரையில் வெளியாகவில்லை என்பதும் தெரிவிக்கத்தக்கது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் லடாக் எல்லை விவகாரத்தை அடுத்து தொடர் மோதல் போக்கு நீடித்து வருகிறது. ஆனால் சில வர்த்தக ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கவே செய்கின்றது. இதற்கு உதாரணமாக தற்போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான ஸ்ட்ரோ சீன ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனமான ஓப்போவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை இட்டுள்ளது. ஸ்மார்ட் போன் குறுஞ்செய்தி அனுப்பும் தொழில்நுட்பத்தில் எதிர்கால ஆய்வு மற்றும் வளர்ச்சி கருதியே இந்த ஒப்பந்தம் இடப்பட்டுள்ளது. இந்திய தேசத்தில் பயண சேவைகளை அளிக்கும் நேவைசி சிஸ்டம் எனப்படும் தொழில்நுட்ப கூகுள் மேப் போல செயற்படும் தன்மை கொண்டது. ஸ்மார்ட் போன் வைத்திருக்கும் நபர் தான் நாட்டில் எந்த ஒரு இடத்தில் இருக்கின்றோம் என்பதை இதன் மூலம் துல்லியமாக அறிய முடியும். இந்த தொழில்நுட்பம் வழிகாட்டுதலுக்கு மட்டுமல்லாமல் குறுஞ்செய்திகளை அனுப்பவும் பயன்படுத்தப்படுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. ஆப்கானிஸ்தானிலிருந்து தப்பி சென்று பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்துள்ள பெண் எம்பிக்கள் பலர் நாடு கடந்த ஆப்கான் பெண்கள் பாராளுமன்றத்தை நிறுவ முனைப்பு காட்டி வருகிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் தலிபான்கள் காபூலை கைப்பற்றியதை அடுத்து அதிபர் அஷ்ரப் கனி அங்கிருந்து தப்பி தஞ்சமடைந்தார். பெண்களின் உரிமைகளுக்கு தலிபான்கள் எதிரானவர்கள் என்பதால் அந்நாட்டிலிருந்து 69 பெண் எம்பிக்களில் 60 பேரின் உயிருக்கு பயந்து வெளிநாட்டுக்கு தப்பி சென்றார்கள். 9 பேர் உள்நாட்டிலேயே தலைமறைவு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். தற்போது 69 எம்பிக்களில் 22 பேர் கொண்ட மிகப்பெரிய குழு கிரேக்கத்திலும் அல்பேனியாவிலும் 9 பேரும், துருக்கியில் 9 பேரும், அமெரிக்காவில் 8 பேரும், ஐரோப்பிய நாடுகளில் 12 பேரும் புலம்பெயர்ந்து உள்ளார்கள். அங்கிருந்தபடி ஆப்கான் பெண்களின் உரிமைகளுக்காக அவர்கள் தொடர்ந்தும் குரல் எழுப்பி வருகிறார்கள். கனடா 5000 ஆப்கான் நகரிகளை ஏற்றுக்கொள்வதாக கூறியிருப்பதால் எம்பிக்கள் பலர் தாங்கள் இருக்கும் முஸ்லீம் நாடுகளிலிருந்து அங்கு கிளம்பி செல்ல விரும்புகிறார்கள். மேலும் ஆப்கான் பெண்களுக்கு எதிரான உரிமை மீறல் குறித்து கவனயீர்ப்பு ஏற்படுத்தி தலிபான்களுக்கு அழுத்தம் தர அவர்கள் புலம்பெயர்ந்த ஆப்கான் பெண்கள் பாராளுமன்றத்தை அமைக்க முயற்சி செய்து வருகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்தில் வசிக்கும் உய்குர் இஸ்லாமிய பழங்குடியின மக்களுக்கு கட்டாய கருத்தடை செய்யப்படுவதாக நீண்டகாலமாக குற்றச்சாட்டு உள்ளது. சீன மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சீன கம்யூனிஸ்ட் அரசு சிறுபான்மையினரான இந்த பழங்குடி மக்களை குறிவைப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் குற்றம் சாட்டி வந்தது. அமெரிக்க முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இதனை விமர்சித்திருந்ததும் தெரிவிக்கத்தக்கது. சீனாவின் இந்த செயலுக்கு ஐநாவும் அவ்வப்போது எதிர்ப்பு தெரிவித்து வந்ததுடன் இதைத் தொடர்ந்து தற்போது லண்டன் நீதிமன்றத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் சிலர்
ஜின்ஜியாங் மாகாணத்தில் நடக்கும் கட்டாய கருக்கலைப்பு குறித்து குற்றம் சாட்டியுள்ளார்கள். இதுகுறித்து ஐநா கருத்து தெரிவித்துள்ளதுடன் சீன கம்யூனிஸ்ட் அரசின் இந்த செயல் மிகவும் கொடூரமானதாகவும் அரவேற்கத்தக்க வகையிலும் இருப்பதாக கூறியுள்ளார்கள். இதுகுறித்து ஐநா மனித உரிமை பிரிவு செய்தியாளரான ரூட் காவலி கூறுகையில், இந்த கட்டாய கருக்கலைப்பால் பாதிக்கப்பட்ட பழங்குடி இன மக்கள் தற்போது சீன அரசுக்கு எதிராக உலக அரங்கில் தங்களது பிரச்சனைகளை கூற முன்வந்துள்ளமை வரவேற்கத்தக்க விடயம் என அவர்கள் இதன்போது செய்தி வெளியிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. மணிப்பூரில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தற்போது அங்கு பாஜக ஆட்சி நடைபெற்று வருகின்றதுடன் மணிப்பூரில் ஆயுதப்படையினருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சட்டமான AFSPA-வை திரும்பப் பெற வேண்டும் என காங்கிரஸ் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் மணிப்பூரில் மீண்டும் ஆட்சி அமைத்தால் உடனடியாக ஆயுதப்படை சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என காங்கிரஸ் அறிவித்தது. இதுகுறித்து காங்கிரஸ் கூறுகையில், மணிப்பூரில் ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஆளும் பாஜக மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டும். மணிப்பூரில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற போது தலைநகர் இம்பால் உட்பட 7 பகுதிகளில் இந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது. எனவே நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த உடன் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே ஆயுதப்படைக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் சட்டம் நிச்சயமாக திரும்ப பெறப்படும் என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார்கள். பெருநாட்டில் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு நடுவே ஒரே நேரத்தில் ஏராளமான மணமக்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். தலைநகர் லிமாவுக்கு அருகேயுள்ள வெனிசியா மற்றும் பார்லோண்டா கடற்கரை பகுதியில் இந்த மெகா திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. மணமக்கள் வரிசையில் காத்திருந்து தங்கள் திருமணத்தை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்து கொண்டதுடன் இத்தகைய நிகழ்ச்சிக்காக நீண்ட நாட்களாக காத்திருந்ததாக நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மகிழ்ச்சி வெளியிட்டார்கள். திருமணத்திற்கு பின்னர் கடற்கரையில் அவர்கள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து கொண்டுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. சுவிஸ்லாந்தில் உள்ள சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திபெத்திய மாணவர்களை பாதுகாவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று வெளியேற்றினார்கள். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சீனாவில் நடக்கவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை ரத்து செய்ய கோரி மாணவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களை சீன அரசு கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும் அதனால் உலக நாடுகள் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை புறக்கணிக்க வேண்டும் என மாணவர்கள் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் அணைகளில் மேற்கொள்ளப்படும் நீர்மீன் திட்டங்களால் புலிகள் மற்றும் ஜாக்வார்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைவடைந்துள்ளதாக ஆய்வறிக்கையில் கூறப்படுகிறது. இதுகுறித்து IUCN எனப்படும் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் நடத்திய ஆய்வின் முடிவில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் இதில் ஆசியாவில் உலகில் மீதமுள்ள புலிகளில் 1/5 பங்கிற்கு மேல் பாதிப்படைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல் அமெரிக்காவின் தென்மேற்கு மற்றும் அர்ஜென்டினா இடையே பரவியுள்ள ஜாக்வாரின் எண்ணிக்கையும் பாதிக்கு மேல் குறைவடைந்துள்ளதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இந்தியாவில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க பாகிஸ்தான் விரும்புவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். 1971 போரில் பாகிஸ்தானின் திட்டங்களை இந்திய படைகள் முறியடித்ததைப் போல் இப்போது பயங்கரவாதத்தை வேருடன் களைய பாடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 1971 பாகிஸ்தானுடனான போரில் இந்தியாவின் வெற்றி, வங்கதேச இந்திய நட்புறவு ஆகியவற்றில் 50th விழாவை டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜ்நாத் சிங், ஹெலிகாப்டர் விபத்தில் 13 பேர் இறந்ததால் போர் வெற்றி விழாவை எளிமையாக கொண்டாட தீர்மானித்துள்ளதாகவும், பெங்களூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கேப்டன் வருண் சிங் அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் காஷ்மீரில் 2 காவலர்கள் கொல்லப்பட்டதற்கு லஷ்கர் இ தொய்யா தீவிரவாதியும் அவருக்கு உதவிய உள்ளூர் தீவிரவாதியும் தான் காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பந்திபோராவில் உள்ள இராணுவம், CRPF மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கூட்டம் நடந்தது. இதில் பேசிய IGP விஜயகுமார், காவலர்களை கொல்வதன் மூலம் தீவிரவாதிகள் பொதுமக்களை மேலும் அச்சுறுத்தி வருவதாக தெரிவித்தார். காஷ்மீரில் உள்ள காவல்துறையினருக்கு இராணுவம் எப்போதும் துணையிருக்கும் என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலம் போர்பந்தர் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான கருவிகள் பொருத்திய 2 புறாக்களை கண்ட படகோட்டியொருவர் காவல்துறைக்கு செய்தி வெளியிட்டுள்ளார். இதையடுத்து அந்த 2 புறாக்களையும் பாதுகாப்பு படையினர் சிறைப்பிடித்து அதன் அலகுகளில் பொருத்தப்பட்ட கருவிகளை கைப்பற்றினார்கள். பாகிஸ்தானிலிருந்து உளவு பார்க்க இந்த புறாக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றதுடன் கைப்பற்றிய கருவிகளை சோதிக்க அதிகாரிகள் அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதிக தொலைவு செல்லும் பினாக ஏவுகணைகளை வெற்றிகரமாக ஏவி இந்தியா சோதித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு பினாக வகையைச் சேர்ந்த 5 ஏவுகணைகளை ஏற்கனவே செலுத்தி சோதித்துள்ளது. இவற்றின் அதிகபட்ச இலக்கு தொலைவு 75 கிலோமீட்டர் ஆகும்.
இந்நிலையில் 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் வகையிலான பினாக்க ஏவுகணையை புனேயில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் ஆய்வகம் வடிவமைத்து தயாரித்துள்ளது. இந்த ஏவுகணையை ராஜஸ்தானின் போர்க்காராவில் மலட்டி பேரல் ஏவும் அமைப்பு மூலம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள இபராகி என்ற இடத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிச்டர் அளவில் 5 இந்த நிலநடுக்கம் பதிவானதுடன் இதனால் சுனாமி எச்சரிக்கைகள் எதுவும் விடுக்கப்படவில்லை. இந்நிலநடுக்கத்தால் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக இதுவரையில் எந்தவிதமான செய்திகளும் வெளியாகவில்லை என்பதும் தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.